அவர்கள் கூப்பிடுகிறது முன்பே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசியா 65:24 வசனம். ஒரு வீட்டில் ஒரு பெற்றோருக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. ஒரு அப்பா என்ன பண்ணுறார், வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றார். வந்த உடனே அவருக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அம்மா கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ பிள்ளையை பார்த்து கேட்குறாரு, ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வர்றார். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்னால் முடியாது, ஏன் அவகிட்ட சொல்ல அப்படின்னு. அவர் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறார், அது என்ன பண்ணுது, ஏன் நீங்கள் நேசிக்கிறவங்க பையன்கிட்ட சொல்லுங்களேன். இப்படி ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் போட்டி போட்டுகிட்டே இருக்கிறாங்களே தவிர கடைசி வரைக்கும் அவருக்கு தண்ணி யாருமே கொடுக்கல. அதில் என்னாச்சு, அவருக்கு தாகமே போயிருச்சு, ரொம்ப வேதனையாகவும் ஆயிடுச்சு அவருக்கு. சில நேரங்களில் நமக்கு சின்ன ஒரு உதவி வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு உதாசீனப்படுத்துகிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, நமக்கு ஓடி வந்து உதவி செய்கிறவங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் கடவுள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆபத்து நேரத்தில் நம்ம கூப்பிடவே வேணாமா, ஓடி வந்து நமக்கு உதவி செய்வாராம். இப்போ ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருப்பதுனால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை நமக்கு, அது ஆண்டவர் நம்ம துதிக்கணும் தானே. அப்போ இந்த நமக்கு ஓடி வந்து உதவி செய்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம மனசில் நினைக்கும் போதே, நம்முடைய வேதனையை நம்ம மனசில் நினைக்கும் போதே அவர் என்ன பண்ணுறாரா, அதையும் கேட்குறவராக இருக்கிறாரு, நமக்கு விடுதலை செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. அப்போது நமக்காக கேட்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர், கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர், ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஓடி வந்து நமக்கு மறு உத்தரவு கொடுக்குற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் இல்லையா. அப்புறம் நம்ம ஏன் இந்த உலகத்தில் நம்ம வேதனைப்படணும், நம்ம ஏன் கஷ்டப்படணும், அப்போ ஆண்டவர் மீது நம்ம நம்பிக்கை வைத்து அவரை இருக பற்றி நம்ம கொள்ளும்போது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே இந்த ஆபத்திலேருந்து என்னை காப்பாற்றுங்க, இந்த துன்பத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த நோயிலிருந்து எனக்கு ஆண்டவரே எனக்கு சீக்கிரமாய் எனக்கு ஒரு பெரிய ஒரு அற்புத விடுதலை தாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு கேட்கும்போது கர்த்தர் நம்ம வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து உதவி செய்வார். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி என்னெல்லாம் தேவை இருக்குது உங்களுக்கு, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, ஆண்டவர்கிட்ட நீங்கள் மனசிலே நினைக்கும் பொழுது ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா. ஆகவே நீங்கள் சந்தோஷமாய் நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் தூங்குங்கள். ஆண்டவரோடு உறவு கொள்கிற ஒரு நாளாக, ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும். கர்த்தர் அருளுகிற அற்புத வாழ்வை நீங்கள் எண்ணி இந்த நாளில் ஆண்டவரை துதிக்க போகிறீங்க. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் தூங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே, நாங்கள் வேண்டுதல் செய்வதற்கு முன்பதாகவே எங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு விடுதலை வாழ்வை அருளி செய்யும் ஒருவராலே முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களோடு நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதனால் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.